ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பாலாஜி பாடி பில்டருங்க. இப்போ வந்து படா தோஸ் i3+ வண்டி இருக்குல்லைங்களா, அந்த வண்டி கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சுங்க. நம்ம எப்போ பண்ணுற வேலை இல்லாமல் நிறைய வேலை மாற்றம் பண்ணி பண்ணியிருக்கு. தனி கேரியரு, பேக் சைடு பம்பர், ரெண்டு பம்பரு, சைடில் வந்து ஒரு பைப் ஒயர் பண்ணி பண்ணியிருக்குங்க. வண்டி எங்கே? நாங்கள் கரூருங்க, கரூர் மாவட்டம் புலியூர் இருக்குல்லைங்களா, அந்த ஊர் வண்டிங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காருண்யா டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க, காருண்யா டிரான்ஸ்போர்ட். ஆல்ரெடி ஒரு பிக்கப் இருக்குங்க, நம்ம வேலை பண்ண வண்டி தான் பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங் 1.3 இருக்குங்களா, அந்த வண்டி இருக்குங்க. காருண்யா டிரான்ஸ்போர்ட்டுன்னு அந்த வண்டி கம்பெனியில் இன்னொரு வண்டி எடுத்திருக்காங்க. இப்போது படா i3+ங்க. இந்த வண்டி நீங்கள் கரூர் மாவட்டத்தில் எங்கே பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க. நம்ம வேலைகளை பாலாஜி பாடி பில்டிங் வேலை எப்படி இருக்குது என்னான்ட்டு வண்டியோட ஓனர்ட்டையும் கேட்டுக்குங்க. நம்ம வேலைகளை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த கம்பெனியோட ரெண்டாவது வண்டிங்க. மீண்டும் மீண்டும் செழிப்போட அடுத்தடுத்த வண்டிகளோட வர மாதிரி மனதார பிரார்த்திக்கிறோமுங்க. இன்றைக்கி வந்து ஆயுத பூஜை நாளுங்க. அன்பு உள்ளுங்கள் அனைவருக்குமே எங்கள் பாலாஜி பாலிஜின் சார்பாக ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களுங்க. வண்டியோட வேலையில் பற்றி பார்க்கலாம் வாங்க. வண்டி சைடு அமைப்பில் பார்த்தீங்களா, காருண்யா டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் பார்த்துக்குங்க. இந்த இவர் தான் காருண்யா டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர். வணக்கம் பிரதர், பாருங்கள் வீடியோ கொஞ்சம் பாருங்கள் ஐயா, மக்களை தெரிஞ்சுக்கோங்களா. கரூரில் உங்களை கரூருங்க, புலியூர் காருண்யா டிரான்ஸ்போர்ட்னு வருவங்க. பார்த்தீங்கன்னா பார்த்து கேட்டுக்குங்க நம்ம வேலையில் பற்றின டீட்டெயிலெலாம். இந்த பார்த்துங்க DN 47 DP 96 59 வண்டி நம்பரு இதுங்க. இந்த ஸ்டைலாம் வந்து நம்ம கஸ்டமரோட விருப்பத்துக்காக வேண்டி இந்த மாதிரிலாம் வச்சுருக்கு. வேலு லாடம் முதல்ல இந்த பைப்பில் போட்டுருந்தோமுங்க, இப்போ வந்து சேனலில் போட்டுருங்க. அதாவது ஒரு கட்டையும் போதுனாலும் சேனலில் சரியான முறையில் சேனலில் போட்டுருக்குங்க. அதுக்கடுத்தபடி எதை பாருங்களேன், தனி கேரியருங்க. கேபிளில் வெல்டிங் பண்ணி இன்ட்ராக் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வெல்டிங் பண்ணிங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்குங்க. அந்த கேரியரில் இந்த பாருங்க சென்டரில் கேப் தார்பை விட தனியாக கேப் இருக்குங்க, எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லை. அட்டாச் கேர்லாம் பெரும்பாலும் போடுவோம், கஸ்டமர் விருப்பத்துக்காக வேண்டி நம்ம தனி கேரியில் போட்டிருக்கோங்க. ஒயரை வந்து நம்ம எப்போ வைக்கிறோட ஒரு பைப் எக்ஸ்டன்னுங்க. இப்போ வந்து 1, 2, 3, 4 போடுங்களா, 5 எக்ஸ்ட்ரா போட்டிருக்குங்க. அந்த அரை ஒரு எக்ஸ்டன் பண்ணும்போது 1.5 கூடும் வண்டி. நம்ம எப்போவும் பண்ணுற உயரத்துலேருந்து சரியாக 1.5 கூடுங்க. ஏணி தான் பார்த்துக்கலாம், அது உயரம் வச்சு பாடி தகுந்த மாதிரி உயரம் ஏணியை வச்சு போட்டிருக்குங்க. அதுக்கடுத்த மறுக்காடு பின்பக்க டபுள் பம்பருங்க. சின்ன சின்ன மாற்றம் பண்ணிடுவோம் கண்டிப்பாக, ஒரு வண்டி வண்டிக்கு சின்ன சின்ன வேலையில் மாற்றம் பண்ணிடுவோம். மாற்றம்னா ஒரு சரியில்லாம் மாற்றம் பண்ணிங்க, வண்டிக்கு தேவையான மாற்றமாக தான் இருக்குது, நல்லபடியான மாற்றமாக. இப்படியே பின்புறம் வாங்கி பார்த்துக்குங்க, பின்பக்கம் அந்த லோடு ஆங்கிலுங்க. கம்பி இந்த மாதிரி பொருள்லாம் ஏற்றிக்க, கம்பி பைப்பு வேலை ஏற்றிக்கிறதுக்கு. இது டோர் வேலை பார்த்துக்குங்க, டோரில் மேலே பைப் வச்சுருக்குங்க 5 ஆங்கிள். அதுக்கடுத்தபடியாக வண்டியோட வலது பக்கம்ங்க, கை ஹைட்டு பார்த்திங்களா நல்லா உயரம் வந்துட்டிங்களா வண்டி. நம்ம எப்போ பண்ணுற விட 1.5 கூட வச்சுருக்குங்க வண்டி உயரம். உங்களுக்கு தேவையானதா சொல்லுங்கள், இப்படி நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கு. உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எதாவது வேலைகள் இருந்தாலும் பண்ணிக்கலாம். உயரம் கம்மி பண்ணுறது, கூட பண்ணுறது, இது பைப்பெலாம் ஆங்கிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க. நம்ம மாடல் பண்ணிடலாம், இருந்தாலும் அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க. வண்டியை டூல்ஸ் பாக்ஸ் பார்த்துக்குங்க, நம்ம கம்பெனி லேபிளுங்க, ஸ்ரீ பாலாஜி லேபர் பாடி பில்டிங்க, ஒட்டஞ்சந்திரம், செம்படி ரோடு. இந்த ஒரு நம்ம காண்டாக்ட் நம்பர் இருக்குங்க, அண்ணனும் நம்ம கம்பெனி கான்டாக்ட் நம்பர் பார்த்துக்கங்க, 2 நம்பர் இருக்குங்க, 2 நம்பர் பார்த்துக்கங்களேன். இந்த வண்டி பெரும்பாலும் எதுக்கு ஓடும், நாங்கள் வாழைக்காய் தாங்க, திருச்சி கரூர் இந்த பக்கம் இருக்கலைங்களா, அந்த பக்கம் வாழைக்காய் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வண்டி ஓடக்கூடிய வண்டி. நம்ம அந்த ஏரியாவில் போகிற வண்டி எல்லாமே வாழைக்காய் தாங்க ஓடும், இந்த வண்டியும் வாழைக்காய் லோடுக்கு தாங்க அதிகமாக ஓடும். வணக்கம் நண்பர்களே, நெஞ்சார்ந்த நன்றி, ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். அனைத்து உரிமையாளர் ஓனர்கள் ஓட்டுநர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த ஆயுத பூஜை தின நல்வாழ்த்துக்கள்.